ஜஸ்விதா என்னோட ட்ரெஸ்ஸ பிடிச்சி இழுக்கிறா உட்கார சொல்றதுக்காக. எல்லாமே குழந்தைக்கு தெரியுது. உட்காரன் தங்கம், உட்கார சொல்றா பாருங்களேன். என் ட்ரெஸ்ஸையும் என்னோட பேக்கையும் இழுத்து அரிசி வேக வச்சு அந்த கஞ்சி தான் என்ன படுக்க போட்டுருங்க. குழந்தை இந்த மாதிரி பிறந்ததுனால இந்த குழந்தையோட அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம்னு எல்லாம் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் மாதிரி வாங்கிட்டாங்க. இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைய இந்த அம்மா மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பாப்பாவோட அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல உள்ள ஸ்பின்னிங் மில்ல பாப்பாக்காக நம்ம உதவ வந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா தான் சகோதரி தொடர்ந்து 3 வருடங்களா 15,000 கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. 3 பேருக்கு நம்ம வந்துட்டு உதவ போறோம். 5,000 5,000 நம்மளோட ஃபர்ஸ்ட் உதவி ஜஸ்விதா குட்டிக்காக தான், அவங்களோட குடும்பத்தோட செலவுக்காக தான் நம்ம உதவ போறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. வீடு ஃபுல்லா பொறிஞ்சிருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீட்டு. வெளியில கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனா உள்ள அவ்வளோ ஒரு ஹீட்டா இருக்கு. உண்மையிலேயே சொல்றாங்க, ரொம்ப ஹீட்டா தான் இருக்கு. குழந்தையோட செலவுக்காகவும் குழந்தை படுத்து படுத்து பாத்தீங்கன்னா முதுகு ஃபுல்லா புண்ணு. இப்ப கொஞ்ச நேரம் கூட மடியில உட்கார மாட்டாங்கிறா. ஏன்னா உடனே படுத்துடுறா, உடனே படுத்துடா, முதுகு ஃபுல்லா புண்ணா இருக்கு. ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து ஒரு சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க. அவங்க மாசம் மாசம் கொடுத்து உதவிட்டே இருக்கிறாங்க. அது பல பேருக்கு அந்த உதவியில சேர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உதவியா ஜஸ்விதா குட்டிக்குதான். இவளோட ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, அவங்க பேர் என்ன? அவங்க பேருமா லாவண்யா. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு நாடு. அது வெளிநாட்டுல இருந்து கொடுத்து மாசம் மாசம் நம்மளுக்கு 15,000 கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. லாவண்யா பிள்ளைங்களோட குழந்தைங்களோட பிரசனாலும் நல்லா இருக்கும் சாமி. எங்களுக்கு உதவி பண்றதுக்கு நன்றி அப்பா. குழந்தைய நீங்க தான் பாக்கணும் சாமி, நாங்க ஒண்ணும் இல்லாதீங்க. குறைஞ்சிச்சு அப்படிங்கறதுனால விட்டுட்டு போயிட்டாங்களாம்மா. ஆமாப்பா, என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டாரா? வேற கல்யாணம் பண்ணாங்களா என்னன்னு தெரியலப்பா. குழந்தையிலிருந்து நான் வாழ்க்கை 3 மாசமாவே கொல்ல கூடாது. எப்படி ஒரு உசுர கொல்ல முடியும்? ஐயோ, எல்லாம் பெரிய தப்பு. நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம பண்ற விஷயத்த யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டு கடவுள் பாத்துட்டு இருப்பாரு. நம்ம பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி போறாங்க. நம்மளுக்கு பெருசு நம்ம குழந்தை. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே கடவுள் பாத்துட்டு இருப்பாருமா. நம்ம மனுஷங்களை ஏமாத்திடலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. அதனாலதான் சொல்றேன், அழகா இருக்கிறா. முடியெல்லாம் அவ்வளவு அடர்த்தியா சூப்பரா இருக்கு. எப்படிமா மொட்டை அடிச்சு விட்டுறலாம்ல? மொட்டை அடிக்குன்னு சொன்னேன், அடிச்சு விட்டு திருப்பி வந்துருச்சு. அம்மா, அவங்க அம்மா தான் சாமி. எங்களுக்கு வேலைக்கு போய் எங்களை 2 பேர்த்தையும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். வேலைக்கு போலன்னா எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை சாமி. அவனியா என் பேத்திக்காக கொடுக்கறதுக்கு நன்றி சாமி. நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சாமி. நீங்க நல்லாவே இருக்கணும், எப்பயும் நல்லா இருக்கணும் சாமி. கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குற வாய்ப்பா. கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆசீர்வாதம், ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்க குழந்தை குட்டியோட பிரச்சனையோட நல்லா இருக்கணும் தாவணியா. நீங்க நல்லா இருக்கணும். டே ஃபுல்லா அந்த குழந்தைய பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. வரத வச்சு இந்த குடும்பம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்கங்க சுவரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறிஞ்சு போயிருச்சு. இவ்வளவுதான் எங்களோட திங்ஸே. பத்தொன்பது வயசுலயே கணவர் அவங்க அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அந்த குழந்தையோட அம்மா இப்ப அந்த குழந்தைக்கு 8 வயசாகுது. அந்த குழந்தைக்காகவே வாழ்றாங்க. தேங்க்யூ சோ மச் ஆஸ்திரேலியா சிஸ், உங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்க ஹாப்பியா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்க மனசுக்கு சொல்றது. நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். நான் இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாருக்குமே இந்த மனசு வராது. அவங்க நல்ல மனசுக்கு கடவுள் நல்லா வச்சுக்கணும். இந்த குடும்பத்துக்காக நான் உதவிட்டு நான் கிளம்புறேன். நீங்க ஹாப்பியா இருக்கணும்,
தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ சோ மச். நம்ம அக்டோபர் 14ஆம் தேதி நம்ம வந்து லட்சுமி பாட்டியை வந்து பார்க்க வந்துட்டோம். ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் நம்ம 5000 பாட்டியோட சாப்பாடு செலவுக்கு உதவ வந்திருக்கோம். இப்போ தான் சாப்பாடு செலவு நம்ம வந்துட்டு போன மாதத்துக்குள்ளே கட்டணும், 5300 ரூபா வந்துச்சு. பாட்டி அப்படியே உட்காருங்க, விழுந்துடாதீங்க பாட்டி. இந்த மாசமும் உங்க சாப்பாடு செலவுக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்தா உதவி இருக்கிறாங்க. ஆமா பாட்டி, அவங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா போன உதவி செய்யறீங்க. சகோதரி ஒவ்வொரு மாதமும் 15,000 கொடுத்து உதவிட்டு வராங்க. நம்ம இந்த மாசம் நம்ம வந்து 3 பேருக்கு நம்ம உதவ போறோம். 5,000 உதவ போறோம். நம்ம எவ்ரி மந்த் பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவுக்காக நம்ம வந்துட்டு ஹோட்டல்ல கட்டிட்டு இருக்கிறோம். ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி. பாட்டி பாருங்க, வானத்துல பறக்குல்ல, அதுலதான் வர முடியும். ஆமா, ஆஸ்திரேலியாங்கிறது வெளிநாடு. வருவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. சரி பாட்டி, சாப்பாடு செலவுக்கு அமௌண்ட் கட்டியாச்சு, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ சிஸ். மற்றபடி பாட்டியை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணத்து பக்கத்துல பாட்டி இருக்கிறாங்க. பாட்டிக்கு யாருமே கிடையாது. பாட்டி வந்து தர்மம் எடுக்கதான் போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரோட்ல நடந்து போனா பாட்டிய சத்தம் போட்டுருவாங்க. லாரிக்குள்ள எதுவும் விழுந்துடாதீங்க அப்படின்னு. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில இட்லி சாப்பிட்டீங்க, மத்தியானம் வழக்கம் போல சாதம். ஆமா, சாதம் சாம்பார் பொரியல் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு தோசை இல்லைன்னா 2 தோசை இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டல்ல தான் அமௌண்ட் கட்டி விட்டுருக்கோம். பாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஆஸ்திரேலியா சீஸ், உங்களுக்கு பியூர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. ஐயோ லவ் யூ, லவ் யூ, லவ்யூனா என்னன்னு தெரியுமா பாட்டி? உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லவ் யூ, லவ் யூ. ஆமா, எல்லாம் ரொம்ப நேசிக்கிறேன். ஆமா, சந்தோஷமா நீங்க நல்லா இருக்கு. மற்றபடி ஹோட்டலில் 5,000 வந்து கட்டியாச்சு. தேங்க்யூ ஆஸ்திரேலியா சீஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்களோட குடும்பத்தோட பிள்ளைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ சீஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆஸ்திரேலியா சகோதரி வந்து 15,000 ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்ஜெக்ஷனுக்காக ரொம்ப எமர்ஜென்சியாக ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் வந்துட்டு நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சீஸ், இந்த 5,000 உதவுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். உடம்பு எப்படிமா இருக்கு? உடம்பு அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. வலி சாப்பிட்டீங்களா? சரி,
அம்மா ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்தான், ஆஸ்திரேலிய சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க, 5000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க மெடிக்கல் உதவிக்காக. அவங்களே தான், அவங்க நிறைய முறை அவங்களுக்கு உதவி இருக்கிறாங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி சீஸ். அவனையும் 100 வயசுக்கு 100 நொடினா நல்லா இருப்போம், கடவுள் முடியல வரும். ஐயோ நான் வேற பைக்ல வேற வந்துட்டேனே, மழை வரத்துக்கு ஓடு போயிருந்தான். ஆமா, அம்மா வந்து ஒரு காட்டு பகுதியில தான் இருக்கிறாங்க, சுத்தி எந்த ஒரு வீடுமே இல்லை, ஃபுல்லா வாழை தோப்பு இந்த மாதிரிதான் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான், குழந்தைங்க இல்லை, ரெண்டே பேர் தான், அவங்க ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. கேன்சர் 4th stage இருக்கிறாங்க. நம்ம இன்ஜெக்ஷனுக்காக தான் நம்ம உதவுறோம், ரொம்ப எமர்ஜென்சியா நம்ம மெடிக்கல் உதவி தான் பண்றோம். ஆஸ்திரேலியாசிஸ், நீங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும், நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அவனி புனி நல்லா இருக்கணும், நல்லா தங்கமா நம்ம மனசுக்கு 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நொடியில எங்களுக்கு பிடிக்கிற உதவி சாரிகளை கடவுள்தான். 3 வருஷம் ஆயிடுச்சும்மா இந்த இது, நம்ம இந்த யூடியூப் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா உதவிட்டு இருக்கிறாங்க. மாசம் மாசம் 10,000 ரூபாய் உதவிட்டு இருந்தாங்க, அப்போ வந்துட்டு 15,000 ரூபாய் வந்து உதவிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல மனசு, நல்ல மனசு. கடவுள் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து நீங்க ஹாப்பியா வச்சிருக்கணும். கடவுள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும், வாழ்க்கையில எந்த கஷ்டம் நஷ்டம் இல்லாத குழந்தைகிட்ட நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு அது பொய்யில வழி எடுத்து இருக்கிறேன், இன்னுமே சாபம் மாட்டா பிழைக்க மாட்டாதா இந்த ஆளுக்கோசரம் உயிரை வச்சுட்டு இருக்கேன் நான். ஆனால் அம்மா இல்லைன்னா அப்பா 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு, மாட்டா பிள்ளைங்க அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒற்றுமையா. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட இப்படி உட்கார முடியாது. இவங்க வச்சிருக்காங்க அந்த கட்டில், இந்த கட்டில் ஓட்டப்பட்டு வச்சிருக்காங்க, கீழே பக்கெட் இருக்கும், அதுலேயே யூரின் டாய்லெட் எல்லாம் இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. எடுத்து கிளீன் பண்ணுறது வீட்டில் அப்பா தான் கிளீன் பண்ணுறாங்க. எழுந்திரிச்சு நிக்க கூட முடியாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்களால போக முடியாது. எதுக்குமே போறது இப்படி இருந்து நம்ம எங்க போறது? சகோதரி, உங்களோட உதவி இந்த மாசம் ரொம்ப பயனுள்ளதா, 3 குடும்பங்களுக்கு உதவுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், இந்த உதவியை தொடர்ந்து நீங்க செய்யணும். கடவுள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை கைவிட்ட கூடாதுன்னு அம்மா நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்போம். யாரும் உதவி செய்யறது இல்ல, ஏதோ வச்சுனாலும் அப்படி கஞ்சி குடிச்சிட்டு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி தின்னுட்டு பேரை வச்சு எங்கேயோ இருந்து உதவுறாங்க பாத்தீங்களா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான், நம்ம மனசுன்னு நினைக்கூடாது, நான் சாமியத்தான் நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள், எங்கேயோ இருந்து முகம் காட்டாத ஒரு கடவுள், கடவுள் இவ்வளவு தூரம் உதவுறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும் சிஸ். இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து யாரும் அப்படி கொண்டு வந்து ஊடு தேடி கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க அனுப்பிச்சு விட்டு நீ கொண்டு நீங்க அதோட கடவுள் தான். எங்கேயோ இருந்து உதவுறாங்கம்மா, நம்மளாலதான் கொடுத்து உதவ முடியல, கொடுக்கறத வந்து நம்ம கொடுக்குறோம். அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, மருந்து வாங்கிக்கோங்க சரிங்களா? அம்மாவோட இன்ஜெக்ஷனுக்காக தான் கொடுக்குறோம். தேங்க்யூ சீஸ், தேங்க்யூ. நீங்க ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷத்தை மட்டும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டு கிளம்புறோம், ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அவனையும் நல்ல மனசுக்கு, தங்கமான மனசுக்கு நல்லா இருக்கும், நோனோடு இல்லாத கடவுள் புனித்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோட. சரி, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, எது வந்தால் கூப்பிடுங்க சரிங்களா? எது வந்தாலும் அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி சிஸ், ரொம்ப நன்றி.